தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமத்தில் வாசம் அடைகிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள வார்த்தையாக இருக்கிறாரு. ஏனென்றால் தீர்க்க தரிசனமான வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு கூட வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அதனால தான் தாவீது ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 119:105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, தாவீது அனுபவிக்கிறாரு. எப்படி அனுபவிக்கிறாரு? தீபமாய் அனுபவிக்கிறாரு, வெளிச்சமாய் அனுபவிக்கிறார். தீபம் என்று சொல்லும் பொழுது ஒரு பகுதியில் ஏற்றி வைக்கும் பொழுது அந்த இடம் முழுவதுமாக அது ஒரு பிரகாசத்தை கொடுக்கும், ஒரு ஒளியை கொடுக்கும். இருக்கிற இடத்துல தீபத்தை ஏற்றி வைக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஒளி உண்டாகும். அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டு இருந்தாலும் சரி, எப்படி தீர்மானம் எடுப்பது என்று புரியாமல் அறியாமல் இருக்கலாம். உங்கள் கரங்களில் இருக்கிற ஜீவனுள்ள வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வாசிக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு இந்த குறித்த சூழ்நிலையில் நான் என்ன தீர்மானம் எடுக்கணுமோ அந்த தீர்மானத்தை எனக்கு நீங்கள் எடுப்பதற்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையினுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும்னு சொல்லி கேட்டு பாருங்கள், சரியான தீர்மானம் எடுப்பீங்க. அடுத்து பாருங்கள், பாதைக்கு வெளிச்சம். தீர்மானம் எடுத்து நீங்கள் நடக்க தொடங்கும் பொழுது நீங்கள் இடறி விழாமல் இருப்பதற்கு உங்கள் பாதைகளை கர்த்தர் எப்படி விசாலமாக்குகிறார் பாருங்கள். விசாலமாக்கி வெளிச்சத்தை காண்பித்து இடறி விழாதபடி சத்துருவின் கண்ணிகளுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நடப்பதற்கு பலன் கொடுப்பார், நடப்பதற்கு பாதைகளை காட்டுவார். எந்த வழியில் போகணும், எந்த வழியில் போகக்கூடாது. துஷ்ட மனிதர்களும் துஷ்ட மிருகங்களும் உங்களுடைய பிரயாசங்களை சாப்பிடாதபடி, உங்களுடைய பிரயாசங்களை அழிக்காதபடி, நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அதனுடைய பலனை முந்தி பங்கடையத்தக்கதாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடியினால் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமா. இளங்கின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்குள்ளே இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளும் ஒருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது ஒருவரையும் நிறப்பட்டோம் அப்பா. வாழாக்காமல் தலையாக்குகிற அபிஷேகத்துக்குள்ளே இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க, பலப்படுத்திருங்க. எல்லா வாதைக்கு கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட். ஹாவ் எ பிளஸட் டே.